இன்னைக்கு வந்து ஒரு வித்தியாசமான ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு நம்ம வந்து கோயம்புத்தூர்ல கரெக்டாக வந்து நம்ம ஜிஎன் மில்ஸ்லேருந்து கொஞ்சம் தூரம் உள்ளே வந்தோம்னு வச்சுக்கோங்களேன். நாமக்கல் லேபர் பாடி ஒர்க்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பாடி ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனிக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னா, என் பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி டிப்பர்கள் வந்து நமக்கு இங்கே பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இந்த வீடியோ வந்து வண்டியை பற்றின வீடியோ கிடையாது, இந்த வண்டிக்கு பின்னாடி பண்ணக்கூடிய பாடி ஒர்க்ஸை பற்றின ஒரு வீடியோவாக தான் இந்த வீடியோ அமையப்போகுது. இந்த டிப்பர் வந்து போடணும் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ காஸ்ட் செலவாகும், என்ன மாதிரியான டிப்பர்லாம் நம்மளால் இங்கே போட முடியும், இந்த மாதிரியான தகவல்களோட இந்த வீடியோ வந்து கண்டினியூ ஆக போகுது. ஆ, வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து நம்ம நாமக்கல் லேபர் பாடி ஒர்க்ஸ்லேருந்து ஓனர் நம்ம கூட இருக்காங்க. அண்ணா ஹைனா. வணக்கம்ண்ணா. அண்ணா உங்கள் பேர் சொல்லிடுங்க பார்க்குறவங்களுக்கு. அண்ணா என் பேர் வந்து ரஞ்சித்துங்க. எனக்கு சொந்த ஊர் வந்து பார்த்தீங்கன்னா கோவில்பட்டிங்க. நான் வேலை கத்துறது ஃபுல்லாக நாமக்கல்ல வேலை செஞ்சதுனால கம்பெனி நேம் ஸ்ரீ நாமக்கல் பாடி லேபர் ஒர்க்ஸ்னு வச்சுருக்கிறேங்க. இப்போ நம்ம கிட்ட என்னென்ன வண்டி வேலையாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, தோஸ்துங்க, படா தோஸ்து, இன்ட்ரா, பிக்கப்பில் வந்து எல்லா கேட்டகரி வண்டியும் நம்ம பண்ணி கொடுக்குறோங்க. இப்போ வண்டி வந்து இந்த வண்டியை நான் பார்த்தேன், ஆனால் வந்து ரெஜிஸ்டரே பண்ணாமல் புது வண்டியாக இருக்கு. ஆமாம், இந்த மாதிரி வண்டிகளும் இங்கே வருதா? வண்டி ஷோரூம்லேருந்து நேராக நமக்கு வர வண்டிகளும் நிறையா இருக்குதுங்கண்ணா. அதாவது நம்மளுக்கு இங்கே கோயம்புத்தூர் மாவட்டம் மட்டும் இல்லை, நம்மளுக்கு தமிழ்நாட்டிலேருந்து எல்லா இடத்துலையுமே வண்டி வருதுங்க. இப்போ இந்த தொட்டி வந்து இப்போ ஹைட்ராலிக் தவிர்த்து வேறு என்ன வேலையெல்லாம் பண்ணி கொடுக்குறீங்க? நம்ம ஹைட்ரா இப்போ ஒரு வண்டியில் வந்து ஏ டு ஜெட் வேலைங்க, பெயிண்டிங்கு, எலக்ட்ரிக்கலு, ஆமாம், ஸ்டிக்கரிங் வேலை, எல்லாம் கண்ணாடி வேலை, எல்லாம் ஏ டு ஜெட்டுங்க. நம்மக்கிட்ட வந்தால் வெளியே எங்கேயும் போகணும், அந்த அளவுக்கு எல்லா ஆப்ஷனுமே நம்மகிட்டே இருக்குது. இப்போ நான் இந்த வண்டியை இந்த மாதிரி எனக்கு ஒரு வண்டி வாங்குறேன், எனக்கு இந்த மாதிரி டிப்பர் போடணும்னு ஆசையாக இருக்குது, நான் கொண்டு வந்து உங்கள்கிட்ட கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ நாள் எடுத்துப்பீங்க? எனக்கு மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இப்போ வண்டி எப்பயுமே நம்மகிட்ட ஒரு அஞ்சு வண்டி வேலை நடந்துகிட்டே இருக்கும். இப்போ வண்டியே இல்லை, எனக்கு ஒரு வண்டி மட்டும் கம்பெனியில் நிற்க அப்படின்னா எனக்கு 1 வீக் போதும் டைம். நான் 1 வீக்கில் கம்ப்ளீட்டாக நான் டெலிவரி கொடுத்துருவேன். வண்டி இருக்கனால மினிமம் நம்ம வண்டிக்காரங்கிட்ட 23 நாள் டைம் கேட்குறோம். அந்த 23 நாளுக்குள்ளே நம்ம வண்டி டெலிவரி கொடுத்துடலாங்க. ஓகேங்கண்ணா. இப்போ நமக்கு இப்போ இந்த மாதிரி ஒரு டிப்பர் போடணுன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ நான் காஸ்ட் செலவாகுது? ஆனால் இப்போ இது வந்து 1.7ங்க, இது ஹெச்டி 1.7. இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 2 லட்சம் ரூபா ஆகுதுங்க. இதே 1.3 மேக்ஸ் பிக்கப் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1.85 தான் நம்ம வாங்குறோங்க. இந்த 1.85 நம்ம பெயிண்டிங்லேருந்து ஏ டு ஜெட் வேலை எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம். இப்போ ஆட்டோலாம் இருக்குது. ஆமாங்க, ஆட்டோக்கெல்லாம் இந்த மாதிரி பண்ணுறக்கு ஆப்ஷன் இருக்கா? எந்த வண்டிக்குனாலும் பண்ணிக்கலாம்ண்ணா. அதாவது நான் சொன்னேன் இல்லைங்க, லோடு வண்டி எந்த வண்டியாக தான் பண்ணிக்கலாம். இதோட வந்து ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பேட்டரி தாங்க. வண்டியோட இன்ஜினுக்கோ கியர் பாக்ஸுக்கோ எதுவும் கிடையாது. கம்பெனியில் வந்து தோஸ்து படா தோஸ்துக்கு மட்டும் தான் பிடிஓ கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பிடிஓ செட் பண்ணாலும் அது கியர் பாக்ஸோ கிளச் பிளேட்லாம் சீக்கிரம் போயிருங்க. நம்ம பேட்டரி ஆப்ஷன் இருக்குது. 5 வருஷத்துக்கு இந்த மோட்டர் வாரண்டி, ஜாக்கி வாரண்டி. ஜாக்கியோட லைஃப் முடிஞ்சு, லைஃப்லாங் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த மோட்டர் மட்டும் 5 வருஷத்துலையும் மாற்றிக்கணும், அவ்வளோதான். இப்போ வந்து எங்களுக்கு உள்ள என்னென்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்றத மட்டும் அப்படியே கண்டிப்பாங்கண்ணா. ஆனால் இந்த மோட்டர் பார்த்தீங்கன்னா லிஃப்ட்வெல் கம்பெனிங்கண்ணா. ஜாக்கி வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 டன் நம்ம வந்து லோடு தூக்கலாம். என்னோடய தொட்டி வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 650 கிலோ வருங்க. இந்த 650 கிலோ வந்து இது போக ஒரு யூனிட் எம்சாண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4.5 டன் வெயிட் வருங்க. ஒரு யூனிட் இன்றைக்கி யாரும் ஓட்டுறதில்ல. 80 CFT ஓட்டுறாங்க. 80 CFT 3.5 டன் வருங்க. இந்த 3.5 டன் ப்ளஸ் நம்ம தொட்டி, இது வந்து ஒரு நாளைக்கு நீங்கள் 10 டைம் கூட தொட்டி தூக்கிலாம் இறக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் வரும். அதுக்கு நான் கேரண்டி. கம்பெனி ஜாக்கி தான், கம்பெனி மோட்டர் தாங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இருக்குது. நம்ம போட்டு கொடுத்த வண்டியை ஒரு 5 வருஷம் ஓடுற வண்டியில் இன்னும் இருக்கத்தான் செய்து ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் கூட வந்ததில்லை. அதே மாதிரி தான் நம்ம தொட்டிங்க. வண்டி எடுத்து ஒரு 5-6 வருஷம் டியூ கட்டுறாங்கன்னா அந்த வண்டியோட ஆயுசுக்கு நம்ம தொட்டி வரும். ஓகே, வருஷம்னா நீங்கள் பெயிண்ட் மட்டும் அடித்த போது வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் பர சீட்டு வந்து சுத்தமாக ஜாயிண்ட் வராது நம்மக்கிட்ட, அதுதான் ஒன்றுங்க. இந்த ஃப்ளோரிங் சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஜாயிண்ட்டே கொஞ்சம் கூட வராதுங்க. இது 10 அடியாக இருக்கட்டும், 11 அடியாக இருக்கட்டும், எந்த வண்டியாக இருந்தாலும் ஒரு ஜாயிண்ட் எல்லாம் போட்டு கொடுத்துருவேன். ஓகே, ஃப்ளோரிங் சீட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5 mm இருக்கும். இப்போ இந்த சேசிஸ்லாம் வந்து நம்ம ஏதாச்சும் கை வச்சிருக்கோமா, இல்லை இது எப்படி வந்துச்சு? இல்லை, இந்த வண்டி வந்து 1.7ங்கிறதுனால நம்ம சேஸில் உள்ள பெட்டெல்லாம் எதுவும் எடுக்கலைங்க. ஆல்ரெடி கம்பெனி பெட்டே நல்லா ஸ்ட்ராங்காக கொடுத்தனால நாங்கள் கம்பெனி பெட்டிலே தான் கொடுத்துருக்கோம். இதுவே மேக்ஸ் பிக்கப்பாக இருந்துச்சுன்னா நம்ம இந்த கம்பெனி பெட்டெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம தனியாக பெட்டு கொடுத்து பண்ணுவோம். இது நல்ல வண்டிங்கிறதுனால நம்ம கம்பெனி பெட்லேயே தான் நம்ம பண்ணியிருக்கோங்க. ஓகே, இது எந்த காலத்துக்குமே ஒன்றாகாது, அது பாட்டுக்கு லைஃப் லாங் இருக்கும். இப்போ டீசல் டேங்க்கு யூஸ்வலாக அங்கே வரும், இங்கே பண்ணியிருக்கீங்க, இதெல்லாம் எப்படிங்கண்ணா? அது இல்லைண்ணா, இந்த டீசல் டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பழைய பிக்கப் ஓல்டு பிக்கப்லாம் பார்த்தீங்கன்னா டீசல் டேங்க் பேக்லேயே வரும், அதனால எங்களுக்கு வேலை கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இப்போ வர புது வண்டியில் என்னென்னு கேட்டிங்கன்னா டீசல் டேங்க் வந்து ஃப்ரண்ட்டில் வருங்க, எல்லா வண்டியிலுமே ஃப்ரண்ட்டில் வரும். நம்ம ஜாக்கி மாட்டுறதுக்கு அது ஒரு இடைஞ்சலாக இருக்கிறனால டேங்க்கை நம்ம பின்னாடி கொண்டு போயிடுவோம். பின்னாடி கொண்டு போயிட்டு இதுக்கு உண்டான அந்த டீசல் டிப்பு இது எல்லாமே வயரில் எதுவுமே பார்த்தாங்க, எல்லாமே நம்மளே ஆல்டர் பண்ணி மாட்டிட்டு அந்த இடத்துல டீசல் டேங்க் இருந்த இடத்துல தான் இப்போ நம்ம இந்த ஜாக்கி செட் பண்ணியிருக்கிறோம். ஆனால் இப்போ எனக்கு இந்த வேலையை பார்த்தோன்னு தான் எனக்கு கேட்கணும் தோணுது, எவ்வளோ வருஷமாக இது நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க? ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கம்பெனி ஓப்பன் பண்ணி இப்போ ஒரு 5 வருஷம் ஆகுதுண்ணா. ஆனால் என்னோட இதுவும் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 14 வயசுலேருந்தே இந்த வேலையில் தான் இருக்கேங்க. ஓகே ஓகே. ஆமாம், இந்த சின்ன வண்டியோட அனுபவம் வந்து நம்மளுக்கு ஒரு 6 வருஷமாக தாங்க. ஆனால் அந்த மோட்டார் ஃபீல்டில் வந்து நான் ஒரு 15 வருஷத்துக்கு மேலே ஆகி போச்சுங்க. இப்போ யூஸ்வலாங்கண்ணா
எந்த மாதிரி கஸ்டமர், எந்த ஊர் கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு ஆர்வம் காட்டுறாங்க? ஆனா இப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்கிட்டு பாத்தீங்கன்னா நம்ம திருச்சி சைடுல பாத்தீங்கன்னா பட்டுக்கோட்டை அறந்தாங்கி திருச்சி சைடு ஃபுல்லா அந்த சரௌண்டிங் ஃபுல்லா நம்மகிட்ட வந்துட்டு போயிருக்காங்கண்ணா. குறைஞ்சது பாத்தீங்கன்னா நான் இதுவரையுமே கோயம்புத்தூர் இந்த கோயம்புத்தூர்ல நான் கம்பெனி ஓப்பன் பண்ணி 2018 ஓப்பன் பண்ணுங்க. இன்னைக்கு வரையும் பாத்தீங்கன்னா ஒரு 100 வண்டி நான் ஹைட்ராலிக் போட்டு கொடுத்துருப்பேங்க. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சென்னை சைடு, திருச்சி சைடு இந்த மாதிரி எல்லா ஊருக்குமே நான் வண்டி போட்டு கொடுத்துருக்கேன். நான் கோவில்பட்டி, பட் எனக்கு திருநெல்வேலியிலிருந்துலாம் வண்டி வந்து நான் வேலை செஞ்சு கொடுத்துருக்கேங்க. இப்போ இந்த ஹைட்ராலிக்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஸ்விட்செல்லாம் உள்ள ஆமாண்ணா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதே சொல்லிடுறேங்கண்ணா. ஆனால் இப்போ இது வந்து இதான ஹைட்ராலிக்கு வந்து நம்ம ஆப்ஷன் பண்ணுற ரிமோட்டுங்க. ஓகே, இது வந்து டைரெக்டாக அழுத்தினீங்க ஆயிருங்க. பின்னாடி வந்து ஒரு ரிமோட் சுவிட்ச் ஒன்று வச்சிருப்பேங்க, அந்த சுவிட்ச் இழுத்து விட்டால் தான் இது நம்மளுக்கு இது ஒர்க் ஆகுங்க. ஓகே, நம்ம ஒர்க் ஆகிட்டு இது எவ்வளோ வேணாலும் தூக்கிக்கலாம், எவ்வளோ வேணாலும் இறக்கிக்கலாங்க. இது வந்து வண்டிக்கு வந்து வண்டி வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா புது வண்டிங்கனால நம்ம ஸ்டார்ட் பண்ணாமல் ஏற்றிக்கலாம் இறக்கலாம். இதே பழைய வண்டினா கண்டிப்பாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி தான் ஏற்றணும். ஏன்னா பேட்டரியில் தான் நம்ம டேரெக்டாக கனெக்ஷன் கொடுத்துரும், பேட்டரி நல்ல கண்டிஷனாக இருக்கும். ஆனால் வண்டி ஸ்டார்ட் பண்ணாமல் பண்ணிங்கன்னா சார்ஜ் குறைஞ்சிருங்க. இப்போ நார்மலாக இப்போ ஹைட்ராலிக் இல்லாமல் எனக்கு வந்து தொட்டி மட்டும் பில்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். சில பேர் இந்த கேபின் வச்சு சேசிஸ் வண்டியாக வாங்கிடுவாங்க, வாங்கிட்டு அவங்க இஷ்டத்துக்கு வந்து பின்னாடி பாடி கட்டணும்னு நினைக்கிறாங்கல்ல. இப்போ அந்த மாதிரி பாடி கட்டணும்னா நார்மலாக எவ்வளோங்க சொல்லலாம்? அந்த மாதிரி கேட்டினா பாடிக்கு மட்டும் உங்களுக்கு 85 ரூபா நம்ம சார்ஜ் பண்ணுறோம்னா அது இதே மாதிரி தான் சேம் மெத்தட் எல்லாம் வருங்க. ஹைட்ராலிக் செட்டிங்ஸ் மட்டும் வராது, சேம் நம்ம இதே மாதிரி தான் சேனல் சைடு சீட்டு அவங்க பாடி எந்த மாதிரி கேட்டாலும் பிரச்சனை இல்லைங்க. நம்ம ரேட்டு சீட்டு எம்எஸ் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்டீலில் போடுற மாதிரி இருந்தால் 85 ரூபாங்க. இல்லை எனக்கு எஸ்எஸ் வேணும், கலாய் சீட்டு போடணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த ரேட்டு மட்டும் வெஸ்ட் ஆகும். ஆனால் எப்படி வந்து இந்த ஹைட்ராலிக்ஸ் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு என்ன வந்து? ஆனால் இந்த ஐடியா வந்து எனக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் கிடையாதுங்கண்ணா, எனக்கு சின்ன வண்டிங்கிறது ஐடியாவே கிடையாது. ஆனால் தெளிவாக நான் உங்களுக்கு நல்லா சொல்லியிருப்பாருங்க. நான் நிறைய இடத்துல வந்து நான் நிறைய இடத்துல டிப்பர் மாடலாக நான் நிறைய பார்த்துருக்கேன். நம்ம வேலையில் இருக்கும்போது நான் ரோட்டில் போகும்போது நிறைய வண்டி பார்த்துருப்பேன். என்னென்னா தொட்டி ஹைட்ராலிக்கையும் செட் பண்ணியிருப்பாங்க, தொட்டி பார்த்தீங்கன்னா இவ்வளோ உயரமாக இருக்கும். அப்போ அடியிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக போகும்போதே அந்த ஹைட்ராலிக் செட் பண்ணுங்கிறது நல்லா தெரியும். அப்போ நான் என்ன முடிவு பண்ணேன்னா நம்ம ஏன் சின்ன வண்டி செய்யக்கூடாது, அதாவது இது வந்து மக்களுக்கு பிடிச்ச மாதிரி ஹைட்டு கம்மியாக ஒரு நார்மல் அதை ஹைட்ராலிக்கே செட் பண்ணாத அளவுக்கு நம்ம பண்ணி கொடுத்தோம்னா அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியா எடுத்து தான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தாம்பரத்துலேருந்து ஒரு வண்டி வந்ததுங்க. ஓகே, அந்த வண்டிக்கு தான் நம்ம ஃபஸ்ட்டு பண்ணி கொடுத்தோம். அது நல்ல ஓரளவுக்கு இன்ஸ்டால் நல்ல ப்ராப்ளம் ஆச்சு. சரி சரி, அதுக்கப்புறம் இங்கே நம்ம கோயம்புத்தூர் சரௌண்டிங்கே நிறைய வண்டி வந்துச்சுங்க. நான் முத முத பண்ணதே வெளியூர் வண்டி. ஆனால் இப்போ இது ஒரு மாடலுங்கண்ணா, உங்களுக்கு இதுலேயே நீங்கள் கேட்டீங்களே ஒரு நார்மல் பாடி வந்து பண்ணலாமான்னு சொல்லி கேட்டீங்களே, அதை நான் ஒரு வண்டி காட்டுறேன் வாங்க பார்க்குறேன். இந்த வண்டி வந்து டிப்பர் கிடையாதுங்க, இது ஒரு நார்மல் பாடி தான். நம்ம நார்மல் பாடினாலும் பாருங்கள் அந்த டிப்பருக்கு என்ன வேலை பண்ணுறோமோ அதே தாங்க. கீழே எல்லாம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சேனல் தான் வரும், பா சேனல் தான். எதுலேயுமே நம்ம லைட் வெயிட் கிடையாது. வெளி வண்டியோடு நம்ம வண்டி ஒரு 200 கிலோ வெயிட் அதிகமாக தான் இருக்கும். அது வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. என்னோட வேலையே வந்து தரமாக இருக்கணுங்கிற ஒரே காரணம் தான். சரி சரி, லைட் வெயிட் போட்டு வண்டி சீக்கிரம் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு நான் விரும்பலை. வெயிட் இருந்தாலும் பரவாயில்ல, வண்டி காலத்துக்கு உழைக்கணும் அந்த ஒரு இதுதான். சேம் இது பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் மாடல் டிப்பர் கிடையாது, பட் நார்மல் மாடல். இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு வண்டி தொட்டியோடு நாங்கள் வாங்கிட்டு வரோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ தொட்டி வந்து கழட்டிட்டு இந்த மாதிரி பாடி கட்டுறோம். ஆமாம்னா அந்த தொட்டியை வந்து பழைய தொட்டி என்ன பண்ணுவீங்க? அதுக்கு பழைய தொட்டி அதான். ஆமாண்ணா, இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 85 ரூபா வருதுங்கண்ணா. அந்த 85 ரூபா பழைய தொட்டி வந்து இப்போ வண்டியில் வர தொட்டி வந்து 15000 ரூபாய்க்கு நம்ம எடுத்துப்போங்க. ஓகே, நம்மளே எடுத்துப்போம். எடுத்தப்போ மீதி அமௌண்ட் எனக்கு கொடுத்தா போதுங்க, நீட்டாக பக்காவை முடிச்சு கொடுத்துரும். ஆனால் இதில் இன்னும் சீட்டு போடலன்னு நினைக்கிறேன். இதில் சீட்டெல்லாம் எப்படி இருக்கும்? வண்டி வந்து கம்பெனியில் வரும்போது ஒரு திக்னஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த அளவுக்கு இருக்குமா எப்படி அது? ஆனால் அதை விட நல்லா கனமாகவே இருக்கணும் சீட்டை. இது வந்து கீழே வந்து உங்களுக்கு பிளைன் சீட் வந்துடும், அந்த கம்பெனி சீட் மாதிரி பெண்டு வராதுங்க. ஆனால் வெளி பார்வைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி லுக் என்ன இருக்குமோ அந்த சீட் நான் கண்டிப்பாக கொடுத்துருவோங்க. ஆனால் இப்போ அந்த வண்டி நம்ம இப்போ மஹிந்திராவில் அந்த பிக்கப் பார்த்தோம், அதில் பார்த்தீங்கன்னா சேசிஸ் வந்து இப்படி கொஞ்சம் பெண்டாகி வந்த மாதிரி இருந்துச்சு, அதில் வந்து ஹைட்ராலிக் போடுறதுக்கு கேப் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் சேசிஸ் வந்து ஒரே ஃப்ளாட்டாக தானே இருக்குது. ஆனால் ஒன்றும் இல்லைங்கண்ணா, இந்த அந்த வண்டியோட இந்த வண்டி ஹைட்ராலிக் வந்து நல்லா இருக்குங்க, வண்டி பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ இந்த நம்ம சேனல் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, ஒன்றும் இல்லை, இதுக்கு கீழே வந்து இன்னும் ஒரு பெரிய சேனல் ஒன்று போட்டாச்சுன்னா அதுலேயே நம்ம ஹைட்ராலிக் செட் பண்ணிக்கலாம். ஓகே, வேற ஒன்றும் வித்தியாசம் பிக்கப்போட இந்த வண்டி நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. சரி சரி சரி. ஆமாம், நாளைக்கு இதே நான் இந்த தொட்டி போடுற ஒரு கான்செப்ட் என்னங்கன்னா ஃபியூச்சரில் அவங்க ஹைட்ராலிக் செட் பண்ண கூட பண்ணிக்கலாம், அன்றைக்கி தொட்டி மாற்ற வேண்டாம், இதே தொட்டியில் பண்ணிக்கலாங்க. ஓகே, ஆனால் இப்போ வந்து உங்கள்கிட்ட ஒரு கிரிட்டிக்கலான ஒரு கேள்வி கேட்க போகிறேன். சொல்லுங்கண்ணா. இப்போ வந்து நான் புதுசாக ஒரு வண்டி வாங்க போகிறேன். ஆமாண்ணா, இப்போ வந்து ஆனால் வாங்கி இந்த மாதிரி நான் டிப்பர் போடுற ஐடியாவில் தான் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், எந்த கம்பெனி வண்டி வாங்கலாம் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க, எந்த வண்டி நல்லா இருக்கும்? ஆனா என்ன பொறுத்தவரை வண்டி வாங்கலாம்னு கேட்டீங்கன்னா தோஸ்த் எடுக்கலாங்கண்ணா. தோஸ்த்? ஆமா, அசோக்ல எல்லாம் தோஸ்த் எடுக்கலாங்க. தோஸ்த் எடுத்தீங்கன்னா ஒரு யூனிட் கரெக்டா போடுற மாதிரி அப்படின்னா பட தோஸ்த் எடுத்துருங்க. இல்லை எனக்கு டிப்பர் மட்டும் இருந்தால் போதும், நான் ஒரு 6 யூனிட் தான் ஓட்டுறேன் அப்படின்னா தோஸ்து ஒரு நல்ல வண்டிங்கண்ணா. ஆமாம், பிக்கப் வந்து நல்ல லோடு இழுக்குங்க, அது நான் வந்து குறை சொல்ல விரும்பலை. ஆனால் வந்து வண்டிக்கு நல்ல ஒரு அழகாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா தோஸ்துங்க. ஆனால் நீங்கள் கொடுத்த தகவல் வந்து கண்டிப்பாக பார்க்குறவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். கண்டிப்பாக, ஏன்னா வந்து நிறையா தெரியாத விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்கீங்க. அதே மாதிரி என்ன வண்டி சூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி ஐடியா கொடுத்துருக்கீங்க.
இது வந்து பார்த்தவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். ரொம்ப தேங்க்ஸ்ங்கண்ணா. இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு இதை பற்றி ஏதாச்சும் தகவல் வேணும் அப்படின்னா நம்ம நாமக்கல் லேபர் பாடி ஒர்க்ஸோட கான்டாக்ட் நம்பர் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் அண்ணாவை காண்டாக்ட் பண்ணலாம். எந்த நேரமாக இருந்தாலும் எடுத்து என்ன உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கிளாரிஃபை பண்ணுவாங்க. உங்களுக்கு ஏதாச்சும் வண்டி பண்ணணும் அப்படின்னாலும் கால் பண்ணி கேளுங்க. இவங்க வந்து ஃப்ரீயாக இருக்காங்களா இல்லையான்னு கேட்டுட்டு நீங்கள் வந்து பிளான் பண்ணி கொண்டு வந்து விட்டீங்க அப்படின்னா பண்ணி கொடுத்துருவாங்க. இன்றைக்கி வந்து நான் காட்டின இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் அடுத்து ஒரு நல்ல கண்டென்ட்டில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து டாடா போய் சொல்கிறது உங்கள் சிதம்பரத்தில் இருக்குது.